ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படும் ஒரு சில சட்டங்களை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 படி மோட்டார் பொருத்தாத வாகனம், அதாவது சைக்கிள், மிதிவண்டி, ரிக்ஷா ஆகிய வாகனங்களுக்கு அபராதம் எதுவும் விதிக்க முடியாது. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி வருமான ஏய்ப்பு, அதாவது டேக்ஸ் கட்டாமல் இருந்தீங்கன்னா டிஆர்ஓவுக்கு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி கைது பண்ண உரிமை இருக்குது. ஆட்டோமோட்டிவ் பில் 2016 படி ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு குற்றத்திற்காக நீங்கள் அபராதம் கட்டினீங்கன்னா அதே நாளில் அதே குற்றத்திற்காக மறுபடியும் அபராதம் கட்ட தேவையில்லை. உதாரணத்துக்கு ஹெல்மெட் இல்லாமல் போனதுக்கு அபராதம் கட்டினீங்கன்னா அதே நாள் முழுவதும் ஹெல்மெட் இல்லாததுக்கு வேறு எங்கேயும் அபராதம் கட்ட தேவையில்லை. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 படி ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் லிவின் ரிலேஷன்ஷிப்பில் சேர்ந்து வாழலாம். இது சட்டப்படி குற்றம் கிடையாது, ஆனால் இந்து மத கொள்கைக்கு எதிரானது. மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் ஆக்ட் 2014 படி எந்த ஒரு கடையிலையும் பொருட்களின் விலையை எம்ஆர்பி விலையை விட அதிகமாக விற்கக்கூடாது. நாம் எம்ஆர்பி விலையை விட எவ்வளவு குறைவாக வேணும்னாலும் பேரம் பேசி வாங்கிக்கலாம். லிமிட்டேஷன் ஆக்ட் 1963 படி வேலை செய்த கம்பெனியில் சம்பளம் கொடுக்கலனா 3 வருஷத்துக்குள்ளே எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடணும். அதுக்கு மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் பணம் திரும்ப வராது. போலீஸ் ஆக்ட் 1861 படி போலீஸ் அதிகாரி எப்பொழுதுமே கடமையில் தான் இருக்க வேண்டும். போலீஸுக்கு ஓய்வு நேரம்னு எதுவும் கிடையாது. இந்தியன் சிரஸ் ஆக்ட் 1887 படி எந்த ஒரு தனிநபரும் இலவசமாக குடிநீர் மற்றும் ஹோட்டல் கழிவறைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சட்டம் அனைத்து வகையான ஹோட்டல்களுக்கும் பொருந்தும், அது 5-star ஹோட்டலாக இருந்தாலும் சரி. ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 படி குழந்தை தத்தெடுக்கணும்னு விரும்பிய தம்பதிக்கு ஆண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தையையும் பெண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தையையும் தத்தெடுக்க முடியாது. ஆஸ் பர் சிட்டிசன்ஸ் சார்ட்டர், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வெப்சைட்டின் படி சமையல் எரிவாயு வெடித்து உயிர் சேதமோ அல்லது உடைமை சேதமோ ஏற்பட்டால் கேஸ் ஏஜென்சி 40 முதல் 50 லட்சம் வரை நஷ்டஈடு கொடுக்கும். இந்த நஷ்டஈடு பெறுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிஞ்சிட்டு அந்த காப்பியை கேஸ் ஏஜென்சிக்கிட்ட கொடுத்தா போதும். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 46 படி எந்த ஒரு பெண்ணையும் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை கைது செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கைது பண்ணுவதற்கு பெண் போலீஸ் தான் வர வேண்டும். மோட்டார் வாகன சட்டம் 1988 படி வண்டி ஓட்டும் பொழுது ஓட்டுபவரின் இரத்தத்தில் 100 ml 30 mg ஆல்கஹால் அளவு இருந்தால் போலீஸ் உங்களை கைது செய்யலாம். மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 படி எந்த ஒரு கம்பெனியும் கர்ப்பமாக இருக்க பெண்ணை பணி நீக்கம் செய்ய முடியாது. அப்படி செய்தால் சம்பந்தப்பட்ட கம்பெனியின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்தியன் பீனல் கோட் 166A படி போலீஸ் நீங்கள் கொடுத்த புகாரை எஃப்ஐஆர் போடலைன்னா நீங்கள் போலீஸ் மீது கேஸ் போடலாம். அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு 6 மாதம் முதல் 1 வருடம் வரை ஜெயில் தண்டனை வழங்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.